வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 7 அணிகளும் அணிக்கோவைகளும் இதில் எடுத்துக்காட்டு 7 இல் 29 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2BC - A², C²B², 2CA - B², A²B², 2AB - E² = ABC BCA CAB, இதோட அடுக்கு 2 நம்ம நிரூபிக்கணும். அதாவது இடது பக்கத்தை எடுத்து வலது பக்கத்தை நிரூபிக்கலாம், அப்படிலாம் வலது பக்கத்தை எடுத்து இடது பக்கத்தை நிரூபிக்கலாம். இந்த கணக்கில் நமக்கு எது ஈஸியாக இருக்கும்னா, இந்த வலது பக்கத்தை எடுத்துக்கிட்டு நம்ம இந்த இடது பக்கத்தை கொண்டு வந்துடலாம். சரியா, இப்போ பாருங்கள், வலது பக்கம் எடுத்து எழுதியாச்சு. என்ன இருக்குது, இருக்கக்கூடிய அணிக்கோவையை நம்ம அப்படியே எடுத்து எழுதிட்டோம். இந்த அணிக்கோவைக்கு அடுக்கு 2 இருக்குது, அப்போ 2 தடவை நம்ம பிரித்து எழுதிட்டோம். இப்போ இந்த அணிக்கோவையை நம்ம அணிகளை எப்படி பெருக்குவோமோ அதே மாதிரி பெருக்க வேண்டியதான். இப்போ பெருக்கி பாருங்கள், நமக்கு இந்த ஆன்சர் வராது. ஒரு சின்ன மாற்றம் செய்யணும் பாருங்கள். இந்த முதல் நிறைய எடுத்து இந்த முதல் நிறைய பெருக்குமா பாருங்கள், ஏவையும் பேர்னா A², பியும் பேர்னா B², C யும் பேர்னா C², என்ன வருது, A² + B² + C² வருது. ஆனால் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 2ABC - A² வருது. அப்போது இதை நம்ம கொஞ்சம் மாற்றி எழுதணும். மாற்றி எழுதலாமா பாருங்கள், = எப்படி எழுத போகிறோம், ABC முதல் அணிக்கோவை எந்த மாற்றமும் இல்லை அப்படியே எழுதிடுவோம், BCA CAB. இந்த ரெண்டாவது அணிக்கோவை தான் நம்ம மாற்றி எழுத போகிறோம். இந்த இடத்துல பெருக்கல் இருக்குது. இந்த முதல் நிறை எந்த மாற்றமும் இல்லை, ABC. சரியா, அதுக்கடுத்தது இந்த ரெண்டாவது நிறையும் மூன்றாவது நிறையும் நம்ம இடமாற்றம் செய்ய போகிறோம். ரெண்டாவது நிறையவும் மூன்றாவது நிறையவும் நம்ம இடமாற்றம் செய்ய போகிறோம். R2 இருக்கிற இடத்துல R3, R3 இருக்கிற இடத்துல R2. மாற்றி எழுதுமா, இப்போது இந்த மூன்றாவது நிறைய எடுத்து ரெண்டாவது நிறையை நம்ம எழுத போகிறோம், CAB. இந்த ரெண்டாவது நிறைய எடுத்து மூணாவது தான் எழுத போகிறோம், BCA. இப்போ பாருங்கள், நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த இடத்துல 2 அணிக்கோவையில் நம்ம இடமாற்றம் செஞ்சுருக்கோம். இடமாற்றம் செஞ்சோம் அப்படின்னா இந்த அணிக்கோவையோட குறி மாறும். அப்போது இந்த இடத்துல நமக்கு என்ன வந்துடும், மைனஸ் வந்துடும். சரி, அந்த மைனஸை மறக்காமல் போட்டுக்கணும். நீங்கள் இந்த இடத்துல மைனஸ் போட்டாலும் சரி, இல்லை -1 போட்டாலும் சரி, 2 1 தான். இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பு முக்கியமான ஸ்டெப்பு, முதல் அணிக்கோவை எந்த மாற்றமும் இல்லை, ABC BCA CAB. சரியா, பெருக்கல் இந்த வெளியில் இருக்க மைனஸை கொண்டு போய் முதல் நிறைய இருக்குல்ல அதை மட்டும் பெருக்கலாம். பாருங்கள் என்ன மாறிடும், -A - B - C. மிச்சது எந்த மாற்றம் இல்லை, CAB BCA. சரியா, அவ்வளோதான். இப்போது நம்ம எப்பயும் போல் பெருக்கணும்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். சரியா, பெருக்குவோமா பாருங்கள், அணிகள் நம்ம எப்படி பெருக்குவோம், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதில் எதுக்கு நம்ம கட்டம் போட்டுக்கலாம், நிறைகளுக்கு நம்ம கட்டம் போட்டுக்கலாம். அதுக்கடுத்த ரெண்டாவதுல நிரல்களுக்கு நம்ம கட்டம் போட்டு பெருக்க வேண்டியதுதான். பெருக்குவோமா, எப்பயும் போல் எப்படி பெருக்குவோம், இந்த முதல் நிறை எடுத்துக்கிட்டு முதல் நிரல், ரெண்டாவது நிரல், மூன்றாவது, ஒவ்வொன்றா நம்ம பெருக்குவோம். பெருக்குவோமா பாருங்கள், A - A பெருக்குனா -A² BC-யும் பெருக்குனா +BC. CAB - CB. CB எழுதலாம் சரி, BC எழுதலாம் சரி, 2 1 தான், அப்போ BC. சரியா, இப்போ பாருங்கள், முதல் நிறை ரெண்டாவது நிரல், A-யும் -B-யும் பெருக்கிறோம், அப்போ நமக்கு என்ன வரும், -AB. B-யும் A-யும் பெருக்கிறோம், அப்போ என்ன வரும், BA - AB - 1 தான், என்ன AB +AB. அதுக்கடுத்து பாருங்கள், CA - C பெருக்கிட்டோம்னா C². அதுக்கடுத்து கடைசிது பாருங்கள், முதல் நிறை மூன்றாவது நிரல், A-யும் C-யும் பெருக்கினா AC, என்ன AC -AC. B-யும் பெருக்கிறோம், அப்போ என்ன வரும், B² + B². அதுக்கடுத்து பாருங்கள், CA-யும் A-யும் பெருக்கிறோம், CA - AC - 1 தான், அப்போ +AC. சரியா, என்ன செஞ்சிட்டோம், முதல் நிறை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பெருக்கிட்டோம். இப்போ ரெண்டாவது நிறை எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா பெருக்க போகிறோம். இரண்டாவது நிறை முதல் நிரல் பெருக்கலாமா, B-யும் A-யும் பெருக்கிறோம், அப்போ -AB-யா, -AB - BA - 1 தான். C-யும் C-யும் பெருக்கினா C², என்ன C² + C² A-யும் B-யும் பெருக்கிறோம், என்ன AB + AB. சரியா, இப்போது முதல் நிறை ரெண்டாவது நிரல், B-யும் -B-யும் பெருக்கிறோம், அப்போ நமக்கு என்ன வரும், -B² CA-யும் A-யும் பெருக்கிறோம், CA-ன்னு எழுதினாலும் சரி தான், AC-ன்னு எழுதினாலும் சரி தான், 2 1 தான். அதுக்கடுத்து பாருங்கள், A-யும் C-யும் பெருக்கிறோம், AC. சரியா, இப்போ பாருங்கள், ரெண்டாவது நிறை மூன்றாவது நிரல், B-யும் -C-யும் பெருக்கிறோம், அப்போ நமக்கு என்ன வரும், -BC. CA-யும் B-யும் பெருக்கிறோம், CB - BC - 1 தான், அப்போ +BC-ன்னு எழுதிக்கலாம்.
ஏவையும் ஏவையும் பெருக்கிறோம் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். சரியா? இப்போ பாருங்கள், மூன்றாவது நிறைய எடுத்துகிட்டு ஒவ்வொரு நிறையில் பெருக்க போகிறோம். சியவும் மைனஸ் ஏவையும் பெருக்குனா மைனஸ் ஏசி. அதுக்கடுத்தது ஏவையும் சியும் பெருக்குனா ப்ளஸ் ஏசி. அதுக்கடுத்து பியும் பியும் பெருக்கிட்டோம்னா பி ஸ்கொயர். அதுக்கடுத்து பாருங்கள், மூன்றாவது நிறை இரண்டாவது நிரல், சியவும் மைனஸ் பியும் பெருக்கிறோம், அப்புறம் நமக்கு என்ன வரும், மைனஸ் பிசி. ஏவையும் ஏவையும் பெருக்கிறோம் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். பியவும் சியவும் பெருக்கிறோம், அப்புறம் நமக்கு என்ன வந்துடும், ப்ளஸ் பிசின்னு வந்துடும். இப்போ பாருங்கள், கடைசி இது மூன்றாவது நிறை மூன்றாவது நிரல், சியவும் மைனஸ் சியவும் பெருக்கிறோம், அப்போ நமக்கு என்ன வரும், மைனஸ் சி ஸ்கொயர். ஏவையும் பியும் பெருக்கிறோம், என்ன வரும், ப்ளஸ் ஏபி. பியவும் ஏவையும் பெருக்கும், பிஏனாலும் ஏபினாலும் ஒன்று தான், அப்போ ப்ளஸ் ஏபி. பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், பெருக்கிட்டோம். இப்போது இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். பாருங்கள், ஒரு பிசி ப்ளஸ் ஒரு பிசி கூட்டினா ரெண்டு பிசி, அதை முதல்ல எழுதிடுவோம், இரண்டு பிசி, இந்த மைனஸ் ஏ ஸ்கொயர் பின்னால் எழுதிடுவோம். சரியா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல மைனஸ் ஏபி ப்ளஸ் ஏபி கேன்சல், என்ன வரும், சி ஸ்கொயர் மட்டும் வரும். இந்த இடத்துல மைனஸ் ஏசி ப்ளஸ் ஏசி கேன்சல், பி ஸ்கொயர் மட்டும் வரும். இப்போ இங்கே வாங்க, மைனஸ் ஏபி ப்ளஸ் ஏபி கேன்சல், எது மட்டும் வரும், சி ஸ்கொயர் மட்டும் வரும். இந்த இடத்துல ஒரு ஏசி ப்ளஸ் ஒரு ஏசி கூட்டினா இரண்டு ஏசி, இரண்டு ஏசி, ஏசினாலும் சிஏனாலும் ஒன்று தான். சரியா? இரண்டு ஏசி மைனஸ் பி ஸ்கொயர், மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல மைனஸ் பிசி ப்ளஸ் பிசி கேன்சல் ஆயிரும், இங்கே என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் வந்துருமா. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த இடத்துல மைனஸ் ஏசி ப்ளஸ் ஏசி கேன்சல், என்ன வரும், பி ஸ்கொயர் மட்டும் வரும். அதுக்கடுத்து இந்த இடத்துல ப்ளஸ் பிசி மைனஸ் பிசி கேன்சல், என்ன வரும், ஏ ஸ்கொயர் மட்டும் வரும். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஏபி ப்ளஸ் ஒரு ஏபி கூட்டினா இரண்டு ஏபி, இரண்டு ஏபி. இந்த இடத்துல இந்த மைனஸ் சி ஸ்கொயர் அப்படியே வந்துடும். இதுதான் நமக்கு தேவையான எந்த பக்கம், இடது பக்கம், இடது பக்கம். செக் பண்ணி பார்த்துருவோமா கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இந்த இடது பக்கத்தில் இருக்குது, அப்படியே இருக்குது பாருங்கள், ரெண்டு பிசி மைனஸ் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் இருக்கா பாருங்கள், ரெண்டு பிசி மைனஸ் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் பி ஸ்கொயர். அதுக்கடுத்து பாருங்கள், சி ஸ்கொயர் ரெண்டு சிஏ மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். இந்த இடத்துல சி ஸ்கொயர் ரெண்டு ஏசின்னு, ரெண்டும் ஒன்று தான், ஏசினாலும் சிஏனாலும் ரெண்டும் ஒன்று தான். சரியா? ரெண்டு ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். அதுக்கு கடைசி இது பாருங்கள், பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ரெண்டு ஏபி மைனஸ் சி ஸ்கொயர், பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ரெண்டு ஏபி மைனஸ் சி ஸ்கொயர். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.